இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய டி ராஜா அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா நல்லகண்ணு அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கினிய கே எஸ் அழகிரி அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான என்னுடைய மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு முத்தரசன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் ஐயா காதர் முஹிதீன் அவர்களே, தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் மாண்புமிகு மு பே சாமிநாதன் அவர்களே, மாண்புமிகு கயல்விழி செல்வராஜ் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய சுப்பராயன் அவர்களே, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லால் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய இணைய சகோதரர் வேல்முருகன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மாநில செயலாளர் திரு நடராஜன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புதுச்சேரி மாநில செயலாளர் திரு சலீம் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மதச்சார்பற்ற நம்முடைய தோழமை கட்சிகளுடைய நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடக துறையைச் சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து மீண்ட நான் சில நாட்களாக வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது என்ற மருத்துவர்களின் கட்டளைப்படி நேரடியாக திருப்பூர் வருகை தர இயலாத சூழல் எனக்கு ஏற்பட்டுவிட்டது. இதனை நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களாகிய நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்படி ஒரு மாநாட்டை திருப்பூரில் நடத்துகிறோம் என்று நம்முடைய அருமை தோழர் முத்தரசன் அவர்கள் என்னிடம் கேட்டபோது உடனடியாக மனப்பூர்வமாக நான் ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே கொள்கை கூட்டத்தைச் சார்ந்தவர்கள். தனித்தனி இயக்கமாக இருந்தாலும் கொள்கையால் ஒரே இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்ற உணர்வோடு தான் நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன். ஐயா நல்லகண்ணு அவர்கள் மேடையில் நடுநாயகமாக அமர்ந்திருக்கிறார்கள். ஐயா நல்லகண்ணு அவர்களே, உங்களுக்கு நான் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது வழங்கப்படும் இருக்கிறது என்ற அறிவிப்பை நமது அரசு இன்று வெளியிட்டிருக்கிறது. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.